கிங் டிவியின் வேர்ல்ட் வியூ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். நான் தொகுப்பாளர் முகமது ஃபௌமி. இன்றைய உலக பார்வையில் இஸ்ரேல் காசா மோதல் உக்கிரம், நெருப்பு பலூன் கொண்டு இஸ்ரேலை தாக்கும் காசா, பாம்பை போல் ஒற்றை தலையுடன் பின்னி பிணைந்து பிறந்த இரட்டை குழந்தைகள், பெய்ரூட்டின் வெடிப்புச் சம்பவத்தினால் வீடுகளை இழந்து தவிக்கும் 200,000 பேர், கொரோனாவினால் பிரேசிலில் 1,00,000 பேர் பாதிப்பு, பலூன்களை வானில் பறக்க விட்டு அஞ்சலி, கீழ் நோக்கி பாயாமல் மேல் நோக்கி பாய்கின்ற அதிசய அருவி. இனி விரிவான செய்திகள். கிண்ணியா மண்ணில் நாவுக்கினிய சுவையான உணவுகளை வழங்கும் அல் சலாம் ஹோட்டல் காலை, மதிய மற்றும் இரவு நேர உணவுகளை உங்களுக்காக வழங்குகின்றது. விசேடமாக அனைத்து விதமான உணவுகளையும் ஆர்டர் செய்தும் பெற்றுக் கொள்ளலாம். காலை நேர உணவுகளாக பரோட்டா, இடியப்பம், பிட்டு, இறைச்சி ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகள், மதிய நேர உணவுகளாக ஃப்ரைட் ரைஸ், ரைஸ் கறி, பிரியாணி, இரவு நேர உணவுகளாக ரைஸ், கொத்து, இடியப்பம், இடியப்ப கொத்து, நான் ரொட்டி, பரோட்டா, இறைச்சி ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகள். விசேட நிகழ்வுகளுக்கான அதே போன்று திருமண நிகழ்வுகளுக்கான உணவுகளை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 077-07-07-15-45 மற்றும் 07-58-3334. மறந்து விடாதீர்கள், கிண்ணியாவில் மட்டக்களப்பு பிரதான வீதியில் அமைந்திருக்கும் அல் சலாம் ஹோட்டல். நவநாகரிக ஆடையுலகின் வண்ண வண்ண ஆடைகளின் சாம்ராஜ்யம் நவாமிலாஸ், நவாமிலாஸ் மென்ஸ் வேர், நவாமிலாஸ் லேடிஸ் வேர், நவாமிலாஸ் கேட்டிங் ஹவுஸ், நவாமிலாஸ் என்சி வீதி, திருகோணமலை. குட்டி குட்டியா பிரைஸ் இருக்கு, ரைட் சாய்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் இருக்கு, லைஃப் ஸ்டைல்ல மாத்தமே ஷோர் இருக்கு, ஏ டு செட் முழு சைஸ் இருக்கு, குட்டி குட்டியா பிரைஸ் இருக்கு, ரைட் சாய்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் இருக்கு, லைஃப் ஸ்டைல்ல மாத்தமே ஷோர் இருக்கு. நவபடி கமிட் டு மீ ரைட் சைஸ் பி ஏ பை நவ மில்ல சோ தி வித் யூ யூ வாட் ட்ரை லெட் மீ சே யூ மம்மா திங்க் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ கேன் ஷோ யூ டு யூ தட் திஸ் இஸ் தி ரைட் டைம் கோ ஷா நோ ஷா ஓகே திங்க் யூ பை மச் ஷா. ஆமாங்க, நம்ம நவாம்லாஸ் ஆண்களுக்காகவே புதுசா ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ வைக்கன் இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலான யுத்தம் மிகவும் உக்கிரமடைந்துள்ளது. காசாவை நோக்கி இஸ்ரேல் தனது ஏவுகணைகளை ஏவுகின்ற நிலையில் இஸ்ரேல் நோக்கி காசா நெருப்பு பலூன்களை கொண்டு பாரிய தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேல் காசா மோதல் உக்கிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் காசாவின் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த இரு வாரங்களாக முகமூடி அணிந்து எரிவாயுகளை கொண்ட மற்றும் பல்வேறு பலூன்களை கொண்டு தாக்குதல் நடத்தும் திட்டத்தை காசாவை சேர்ந்த 7 நபர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக நெருப்பு பலூன் மற்றும் நெருப்பு பட்டங்களை கொண்டு காசாவின் மீன்பிடி கிராமத்துக்கு மேலால் இஸ்ரேலை காசா படையினர் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். காசாவின் லைட்டிங் யூனிட் குரூப் பிரிவு என அடையாளம் காட்டிய ஒரு குழுவே அந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. ஒலிவ் மரத்தடியில் மற்றும் பற்றைகளில் ஒளிந்து நின்று நெருப்பு பலூன், நெருப்பு பட்டங்களை இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்க்கும் முகமாக இவர்கள் தனித்தனியாகவும் ஒன்று சேர்த்தும் அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவின் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் பாம்பை போல் ஒற்றை தலையுடன் 2 இரட்டை குழந்தைகள் பிறந்து இந்தியாவையே அதிசயத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒற்றை தலையுடன் பாம்பு போல பின்னி பிணைந்து பிறந்த இரட்டை குழந்தைகள், கடும் அதிர்ச்சியில் உறைந்த மருத்துவர்கள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் ஒற்றை தலையுடன் பாம்பு போல ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து பிறந்த ஆண் குழந்தைகள் மருத்துவர்களையும் மிரள வைத்துள்ளது. கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனையில் சுகுமாரன் என்பவரின் மனைவி சுஷாந்தி பேறு காலத்திற்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு தான் அதிசய ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இன்று வயிற்றுவலி அதிகமாக ஏற்பட்டதை அடுத்து தொடர்ந்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். இதனிடையில் சுகப்பிரசவம் செய்ய முயற்சித்த நிலையில் வயிற்றுவலி அதிகமாக ஏற்பட்டதால் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுத்தனர். அப்போது சுஷாந்திக்கு பிறந்தது 2 ஆண் குழந்தைகளாம்.
இதனை கண்ட மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் வியந்து போனார்கள். பிறந்த குழந்தைக்கு 4 கால்கள் 4 கைகள் தனித்தனியே இருந்த நிலையில் தலை மட்டும் ஒன்றாக இருந்தது. மருத்துவர்களையே அதிர்ச்சியில் உறைய வைத்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு லெபனானின் பெய்ரூட் நகரில் பாரிய வெடிப்பு ஒன்று நிகழ்ந்தது. அந்த வெடிப்பின் பின்னர் அங்கு வாழுகின்ற ஏறக்குறைய 2 லட்சம் பேர் வீடுகளை இழந்த நிலையில் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஏற்பட்ட பாரிய வெடிப்பு சம்பவத்தினால் பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக பெய்ரூட்டின் ஆளுநரான மர்வான் அஃபாத் தெரிவித்துள்ளார். 2 லட்சம் முதல் 2 லட்சத்து 50,000 பேர் வரை வீடுகளை இழந்து விட்டதாகவும் அவர்களுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் தங்குமிடம் வழங்குவதில் அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், பெய்ரூட் தீயணைப்பு படையின் 10 உறுப்பினர்களை நாங்கள் இழந்துள்ளோம். சேதம் 3 பில்லியன் முதல் 5 பில்லியன் டாலர்கள் வரை இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம் என கூறினார். மேலும் லெபனானின் தலைநகரில் வெடிக்கும் சாத்தியம் இருப்பதாக 2014 முதல் பாதுகாப்பு அறிக்கை எச்சரித்துள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள துறைமுக தொழிற்சாலை ஒன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை இலங்கை நேரப்படி 8:30 ஏற்பட்ட பாரிய வெடிப்பு சம்பவத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100 கடந்து மேலும் 4,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தென்னமெரிக்க நாடான பிரேசிலில் கொரோனாவினால் 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இறந்துள்ளனர். அவர்களது இறப்பை நினைவு கூறும் முகமாக பலூனை வானில் பறக்கவிட்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரேசிலில் கொரோனா வைரஸ் தொற்றினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 1 லட்சத்தினை கடந்துள்ளது. இந்நிலையில் குறித்த வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி தெரிவிக்கும் வகையில் சிவப்பு நிற பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன. ரியோ டி ஜெனிரோவில் உள்ள கோபாகபனா கடற்கரையில் அரசு சாரா அமைப்பின் சார்பில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது கடற்கரை பகுதி முழுவதும் சிவப்பு நிற பலூன்கள் மணலில் நடப்பட்டிருந்த சிலுவைகள் கட்டப்பட்டிருந்தன. பின்னர் கொரோனாவால் உயிர்ந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு ஒரே நேரத்தில் 1,000 பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன. பிரேசிலில் கொரோனாவால் இதுவரை 29,62,442 பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுவாக அருவிகள் நிலத்தை நோக்கியே பாய்கின்றன. ஆனால் உலகிலே நிலத்தை நோக்கி பாயாமல் மேல் நோக்கி பாய்கின்ற அதிசய அருவியை கண்டுபிடித்துள்ளனர். கீழ் நோக்கி விழாமல் மேல் நோக்கி பறந்த அருவி, கடவுளை விட அழகிய படைப்பாளன் இருக்க முடியுமா? திடீரென்று நிகழ்ந்த அதிசயம். ஆஸ்திரேலியாவின் அருவியொன்று மேல் நோக்கி பறந்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகின்றது. ஆஸ்திரேலியாவின் சிட்னிக்கு அருகில் உள்ளது ராயல் தேசிய பூங்கா. பெரும் மழை காரணமாக இங்கு பலத்த காற்று வீசி வருகின்றது. நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் வீட்டில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ராயல் தேசிய பூங்காவில் உள்ள அருவியில் தண்ணீர் கீழ் நோக்கி விடுவதற்கு பதிலாக மேல் நோக்கி பறந்தது. இதற்கு காரணம் புயல் காற்று தான் என கூறப்பட்டுள்ளது. இங்கு மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் அருவி கீழே விழாமல் மேலே பறந்துள்ளது. வானிலை காரணமாக நிகழ்ந்த இந்த அரிய நிகழ்வை பலரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வு நிறைவடைகின்றது. மேலும் பல புதிய தகவல்களுடன் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம்.